வணக்கங்க, அக்ஷயா டைரி மிஷினரிஸ் கோயம்புத்தூருங்க. கணபதியில் இருக்க எங்கள் கம்பெனி. மில்கிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மில்கிங் மிஷின், சாப் கட்டர், டைரி மிஷின்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் சப்ளையர் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஃபுல்லாக பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானோ மில்கிங் மிஷின், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மாடு வரைக்கும் வச்சுருக்கிறவங்களுக்கு உண்டான மில்கிங் மிஷின். இது 5 மாடு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறவங்களுக்கு இது கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு 220 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கரண்ட்டு இல்லை அப்படின்னாலும் யூபிஎஸ்சில் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ஹெச்பி 100 LPM வேக்யூம் பம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மாடு வரைக்கும் இதில் மில்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் டைப் தான், ஆயில் டைப் தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் பம்ப்பு வந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். இந்த வேக்யூம் பம்ப்பு ஃபஸ்ட்டு வந்து இது வேக்யூம் ப்ரொடக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் கேனுக்கு வரும். கேனுக்கு வந்து கேன்லேருந்து உங்களுக்கு வந்து வேக்கம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய காம்புக்கு போகும். ஏன்னா ஒரு சிலர் வந்து கரண்ட் வருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அந்த மாதிரி இது வராது. ஏன்னா கரண்ட் வந்து இந்த மோட்டர் வேக்யூம் பம்போட சப்ளை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாமே வேக்யூம் மூலி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பல்சேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்யூம் மூலியமாக தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20 லிட்டர் கேன்ஸ் மில்கிங் கேனு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 லிட்டர் மில்கிங் பண்ணிட்டா ஒரு மாட்டுக்கு ஒரு 5 லிட்டரும் கறக்கலாம், 10 லிட்டரும் கறக்கலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மாட்டுக்கு போடும்போது நீங்கள் வந்து கேன்லேருந்து அடுத்தது வேறு கேனில் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கேனை வந்து நீங்கள் அப்படியே வந்து மாட்டிக்கலாம். கண்டினியூவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு 3/4 hour வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து மில்கிங் பண்ணிக்கலாம். ஒரு 5 மாடு வரைக்கும் கறந்தவங்களுக்கு இந்த மிஷின் வந்து நாங்கள் சஜஷன் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல்சேட்டர் மாடல் தான். பல்சேட்டர் மாடல் அப்படின்னா, ஏன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த உறிஞ்சி எடுக்கிற மாடல்னு சொல்லுவோம், ஹேண்ட் பம்பிங்னு சொல்லுவாங்க, அது நம்ம பண்ணுறதில்லை. ஆக்சுவலாக இது நீங்கள் எல்லாமே பல்சேட்டர் மாடல் தான் கொடுக்குறோம். நாங்கள் சின்ன மிஷினில் பொறுத்து பெரிய மிஷின் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பல்சேட்டர் மாடல் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காம்பில் மாட்டக்கூடிய வந்து கிளிஸ்டர் செட்டு. காம்பில் மாட்டக்கூடிய இதுதான் வந்து உங்களுக்கு வந்து காம்பிலிருந்து பாலை எடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காம்பிலேருந்து எடுத்து இப்படி மாட்டிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்கணும். வெயிட் இருந்தால் தான் வந்து பாலை வந்து நல்லா முழுமையாக கறந்து எடுக்கும். இது வெயிட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து கறந்து எடுக்காது. அதே மாதிரி இந்த லெதர்லாம் வந்து இந்த டியூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இம்போர்ட்டட் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி எப்படி வந்து வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்குதோ அதே மெத்தட்லாம் உங்களுக்கு வந்து இந்த வேக்கம் வந்து இந்த இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு வந்து பாலை வந்து கறந்து எடுக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டு வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கம் மட்டும்தான் வரும். அது அந்த அதுக்கு லிமிட்டாக தான் வரும், ரொம்ப ஜாஸ்தி வராது. அதுக்கெல்லாம் ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம், அது வந்து ஓப்பன் ஆகிடும். அது ஜாஸ்தி வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பில் மாட்டி விட்டலாம். இது வந்து பவுலு, இந்த பவுலில் தான் உங்களுக்கு பால் வெளி வந்து இதிலிருந்து வந்து மில்கிங் கேனுக்கு போவோம். ஒரு மாட்டுக்கு 2 மாடு, ஒரு 5 லிட்டர் கறந்தாலும் சரி 10 லிட்டர் கறந்தாலும் சரி இதில் வந்து 20 லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம். 20 லிட்டர் கறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஊற்றிக்கிட்டு அடுத்த மாட்டுக்கு நீங்கள் வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக கறக்கலாம். ஒரு 1 hour, ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் வரைக்கும் இது மோட்டர் ரன்னிங்லேயே இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கில் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் கேட்குறாங்க. ஏன்னா விலை கம்மியாக கொடுத்தா இந்த மாதிரி போட்டோம்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியும், இதை உள்ளே மில்கிங் ஆகிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு தப்பான தகவல். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய கால் பகுதிக்கு தான் இது வரும். பால் கறக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இப்படி வரும்போது என்ன ஆகுனா மாடு இதில் அடித்து அப்படின்னா இந்த பீஸ்லாம் கண்டிப்பாக உடஞ்சிரும். அதுக்காக வந்து நாங்கள் இதெல்லாம் கொடுக்கறது இல்லை. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரேட் ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக நாங்கள் அது யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்கறத விட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இது ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. நாங்கள் வந்து பால் கறக்கும் போது உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து தகவல் வந்து தப்பான தகவல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற குவாலிட்டி இது வந்து வந்து ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி வாங்கும்போது எங்களுக்கு 400 ரூபா வருது ஒரு பீஸு. ஆக்சுவலாக இது லோக்கல் குவாலிட்டி, இது வரும் 150 ரூபா தான் வரும். ஆக்சுவலாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றாத்தான் தெரியும், யாரும் கண்டுபிடிக்கவெல்லாம் முடியாது. விலை கம்மி அப்படின்னா இந்த மாதிரி பொருளை போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி இது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்தில் 2 மாதத்தில் கட் ஆகிடும்.
அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சியாக மாற்ற வேண்டியது வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா லோக்கலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வெளியூர் கஸ்டமர்லாம் ரொம்ப சிரமமாகிடும். அதனால் வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 இயர் கேரண்டியே கொடுக்குறோம். ஆக்சுவலாக நாங்களாம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நாங்கள் இதே கம்பெனி தான் யூஸ் பண்ணுறோம், இது வரைக்கும் எந்த டேமேஜ் எந்த ப்ராப்ளம் வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த செட்டுக்கு மட்டும் 2000 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே குவாலிட்டியாக தான் நாங்கள் கொடுக்குறோம். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு 1-5 மாடு, 10 மாடு, 15 மாடு, 20 மாடு, 100 மாடு வரைக்கும் பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷின் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 மாடு வச்சுருக்கவங்க சரி, 10 மாடு வச்சுருக்கவங்க சரி, 100 மாடு வச்சுருக்கிறவங்களுக்கும் வரைக்கும் மில்கிங் மிஷின் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெட்டர் குவாலிட்டி, நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டியாக நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் குவாலிட்டி 100% வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்குறதே இல்லை. ஏன்னா எங்கள் கம்பெனி வந்து ஆரம்பத்துலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரே குவாலிட்டி தான், அதே மெயின்டெனன்ஸ் தான், அதற்கு கீழே இல்லாமல் நாங்கள் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி தருவோம். ஏன்னா மில்கிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நல்ல சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகும். எங்களுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற இடத்துலேருந்து ஃபீட்பேக் எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக்கு. ஒரு நாளைக்கு 2-3 மிஷின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த இடத்துலேருந்து எங்களுக்கு வருது. முழுசும் ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிறதோட எங்கிட்ட கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி எங்களை மிஷினை வாங்கியிருக்கிறோம். எங்கள் பக்கத்து காட்டுக்காரருக்கு வேணும், ஏத்துங்களுக்கு வேணும், தங்கச்சி வீட்டுக்கு வேணும், அந்த மாதிரி நிறைய பேர் எங்கிட்ட வந்து எங்கிட்ட மிஷின் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 2-3 மிஷின் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட போயிட்டு இருக்கு, கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சூப்பரான குவாலிட்டியாக கொடுக்குறோம், சர்வீஸ் கொடுக்குறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லுமே நாங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் நாங்கள் இங்கேருந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். இன்னொன்று இன்ஸ்டாலேஷன் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம், எந்த கம்பெனியும் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நாங்கள் அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சூப்பராக பண்ணித்தரோம். இன்னொன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்து தான் மிஷின் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்றா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 50% பேமெண்ட்டில், அதாவது மிஷின் வந்து ஒரு 30,000 ரூபா மிஷின் அப்படின்னா நீங்கள் 15,000 ரூபா பேமெண்ட் பண்ணால் போதும், நாங்கள் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிச்சு கொடுத்துட்டு மீதி பேமெண்ட்டை நாங்கள் வந்து கையில் வாங்கிக்கிறோம். இல்லை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறனால நீங்கள் கொடுத்துக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது என்கிட்ட. இஎம்ஐ எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரில் வந்துடணும், அதுக்கு தகுந்த அது எப்படி இஎம்ஐ பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம். அது மூலிமா நீங்கள் வந்து இஎம்ஐயை நீங்கள் வந்து உங்கள் கார்டை வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்லேயும் பண்ணிக்கலாம். எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ கம்பெனிங்க. நீங்கள் வந்து நேரில் வாங்க, சப்போஸ் முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ காலில் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கொடுக்குறோம், நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறோம். எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா டெய்ரி மிஷினரிஸ், கோயம்புத்தூர், சக்தி மெயின் ரோடு, கணபதி, டெக்ஸ்டூல் பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்க. எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை வந்து இது பண்ணலாம். நன்றி, வணக்கம்.